हलो ना उमो सत्यभामा कणन इनकी ना और कूट वहतर ऐतरीका रसवांगी वो तंजूर सैडल तंजावूर पकड़ वो इत रोम फेमसान इतना इनक्रीडियंट ना पातम इतक वो वेग वे पयतप अंड कड़ पर्प पयतपर्पंड कपटकल अंज कुछ पाई अलव के कड़ पर्प इत रेड और वन हवर ऊरा वे नम्बर मुका मोदी वेग उड़न अत मंजी वी इतर कोटपा रोम कूड़ा पटा अद कुछमा पुलि उड़न अब करवल अरेकायरीपुड़ करीपुड़ी ना आलरे उूट्यूपर इतना इनक्रीडियंटा कड़लाप कोमी वे मिगल पर कड़लापरपी वे मिगल पर कुछ एण वि ना चवक वरुत पड़ पड़ी नम्बर एपे रेडीमेड कई वाला इत वो रोम वासन और पड़ी एल तोड़ी सर नम्बर काय पड़ोब सर पेट पड़ोब सर अरे विट सामें इनक्रीडियंट रोम मुख्यमंत्री अभी पड़कोलियामें रेडीमेड पड़ी वो ना अंतमी पड़ी वे पड़ी तक उारेमारी ना इनके वो रे टेबल स्पून एटें कार कमी कूटे कार कमी तेजा वो ना और कपड़ें उड़ा कुछ कुछ पटकल अब कतरीका कतरीका रोम नल्को अंतर गुंड कतरीका अंत कतरीका रोम ना कतरीका ना इत कतरीका नरक एपी काम इतनी पड़ाव नील नलमो नरक गुंड गुंडा नरकनो इतना कुटी कुटिया ना करेजुलासा पटा वेगमान कंपा वेगम नरक इतमी तटर नरक तटालों और पत् निषम तंडी नरक अदल मारे कन्नी कतरीका हार्ड आदल नरक तंडी समक आरमचो इत उन्न उ नरक काम चुके पर्प वेग वि बाकी नरक ना पड़े ना कामिक पयतप कड़लापर ऊरा वो पता वन हवर ऊरी परेसा वह पता साधारण इतमी ऊरा वो चटन वो तोर पर्प सा वेग वो अर मेरमो और मण नो ऊरा वे वेग वाक रोम ना मडल मडल अलग ना वेगम इतनी ऊरी इत ती को ना वेग पड़पर इत वो अंगायों करीपुड़ कामचा अद रे अरे वैसे अलि वोटपा अलव के लिया अब वो अर टम्ल तुम्हें करेच तिका करेचु वचर इत वेग पटर तर वेग पटो ना वो साधारण कलचटी वाला रसमांगी पड़े वो जलम वा अड़पण एम कलचटी वेम अड़पूड़ा तीक आरमच इेग पटे कलचटी इलेना कवल पड़ा अड़ कनमान पात्र सैंडविच पात्रमो इला चिं कुर वोलिया अव इले पात्रमे कनमक अंत पात्र इतमी वेग पटे ऐसा उूड़ रोम ना वेगर चटन वो वो कोति वंदना चिना पर्पा वो वेग आरमचा पों वी आरमचो इधर कोति वंदना अम पड़ो इत वो मुका पदों कतरीका कट पड़ी अड़नों ना पड़े काटे इत वो पत्ल पदिषम टाइम इर्प पता पयत वो इप्ली मडल मडल वो कड़ पर्प ना वंद मुका पदल वंद संद मंजपुड़को मंजपुड़ी कुछ ना तूकल पड़े उल्के उड़ मंजपुड़ी पटर अब कतरीका चुनपड़ी पर गुंड गुंड नरक वोलिया कतरीका सेत कतरीका अड़प वो कुछ ना सिम वो इंत रोम कलर वाणा पर्प अड़े कतरीका अभी मेल
இந்த பருப்பு ஃபுல்லா வெந்துடும். இத வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்க இத கிளறி விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. 2 நிமிஷத்துல பாருங்க இந்த கத்திரிக்காயவும் ஜலம் விட்டுட்டு ஓரளவு வேக ஆரம்பிச்சிடுது. இப்போ நீங்க அடியில உட்காராம அதாவது குடிக்காத அளவுக்கு நீங்க ஒரு கலர் கலரி விட்டுங்க. இப்போ பருப்பெல்லாம் பத்தல சேர்ந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருது. இப்போ இந்த சந்தர்ப்பத்துல கத்திரிக்காய் அரை பங்கு வெந்திருக்கு இல்லையா? இப்போ நீங்க இந்த புளி ஜலத்தை விட்டுறலாம். இத நான் வடிகட்டி தான் வச்சிருக்கேன். புளி ஜலத்தை விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு தானே போட்டுருக்கேன். இது வந்து என்னன்னா சீ salt, இது தனியா கிடைக்கிறது. நான் அயடைஸ்ட் சீ salt னு கிடைக்கிறது. நான் இந்து உப்புவும் இதுவும் தான் யூஸ் பண்றது. இப்பெல்லாம் நீங்க ஆர்டினரியா உப்பு வாங்கினா அதுல அயோடின் நிறைய இருக்கு. அயோடின் உள்ளது தேவையில்லாம சாப்பிட வேண்டாம் அப்படி சொல்றா. சீ salt வித்தவுட் அயோடின் உங்களுக்கு கிடைக்கிறது அந்த உப்பு. இது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2 டேபிள்ஸ்பூன் இல்ல 2 டீஸ்பூன் உப்பு. கொஞ்சம் கம்மியா இருந்தாலே நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட வேணாலும் கம்மியா போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டா போறோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வெல்லம், இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு, இதோட முக்கியமான ஒரு டேஸ்ட்டே வந்து ஹைலைட்டே இந்த வெல்லம் இதோட சேர்க்கறது தான். வெல்லம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் உப்பு வெல்லம் இதெல்லாம் சேர்த்த நழிக்குமே உங்களுக்கு பார்த்தல இந்த புளி ஜலமும் சேர்த்த நழிக்கும். இந்த கலர் எவ்வளோ நல்லா வந்துருக்குதுல்ல. இந்த புளி ஜலம் எதுக்கு சேர்க்குறோன்னா, முதல்ல இந்த கத்திரிக்காயில் ஒரு கடுப்பு இருக்கும், ஒரு மாதிரி தோர்ப்பு தன்மை இருக்கும், அது போகும். ப்ளஸ் இந்த காரம், கொஞ்சமாக புளிப்பு, இதெல்லாம் சேரும்போது, வெல்லம் இதெல்லாம் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கலர வேண்டாம், கூழ ஆகிடக்கூடாது. இந்த தான் தனித்தனியாகவும் தெரியணும். இது கொஞ்ச நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துடுத்து. இந்த சந்தர்ப்பத்தில் கருவேப்பிலையை இப்படி ரெண்டாக பிச்சு போட்டுக்கணும். இந்த கொத்தோடு தான் இருக்கணும். அந்த கொத்தை வந்து ரெண்டாக பிச்சு போட்டுக்கணும். இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காயும் கறிப்பொடியும், அதையும் அதில் சேர்த்து விடலாம். ரொம்ப ஜலம் விட்டுறக்கூடாது, ரொம்ப ஓட ஓட இருக்கக்கூடாது. கொஞ்சமாக ஜலம் விட்டு நம்ம இதை கிளம்பி விட்டுக்கலாம். இதில் கடுகு உளுத்த பருப்பு தாளித்து போட்டுடணும். கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுத்த பருப்பு கொஞ்சம் நிறையாவே தாளித்தோன்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நிறையா ஜலம் விட்டுன்றாதீங்க. கொஞ்சமாக ஜலம் விட்டு இதை ஃபுல்லாக இதில் அலம்பி விட்டுண்டாயிடுச்சு. இப்போ இது ஒரு 2 கொதி வந்த நாளைக்கு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ அடுப்பை பெருசு பண்ணிகிட்டு இருக்கேன். இது இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து பார்த்தல, நான் கச்சிட்டிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுறேன். வேறு பாத்திரத்தில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கச்சடியில் கொதிச்சுட்டே இருக்கும். இது இது 105 நிமிஷத்துக்கு இப்படியே கொதிக்கும். இப்போ கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் உளுத்த பருப்பு எடுக்கணும். ரொம்ப கடுகு விட்டுறக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சூட்டோட இந்த மாதிரி தாளித்து கொட்டுறது ஒரு தனி டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். நீங்கள் பரிமாறும்போது அதை ஒரு கலர் கலரி இதெல்லாம் இன்னுமே கொதிச்சுட்டு இருக்கு. கடுப்பு அணைச்சி எத்தனை அழியாச்சு பாருங்க, இன்னுமே இது கொதிச்சுட்டு இருக்கு. இப்போது சூடான டேஸ்டியான ரசவாங்கி, கத்திரிக்காய் ரசவாங்கி ரெடி. இது வந்து பருப்பு சாதத்தோடு சாப்பிட்லாம், பருப்பு பொடி சாதத்தோடு சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம சுண்டைக்காய் பொடி சாதம் சாப்பிடும். இந்த மாதிரி பொடி வகைகளோட கூட நம்ம சாதம் கலந்து சாப்பிடும்போது இதை தொட்டுன்னு சாப்பிட்றோம் ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்து சாதத்துக்கு இல்லாமல் நல்லாயிருக்கும். இது நம்ம அவியலில் தொட்டுன்னு சாப்பிடுவோம் கலந்து சாதத்துக்கு. இந்த மாதிரி ரசவாங்கியை தொட்டுன்னு சாப்பிட்றோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கோ, உங்களோட வியூஸை சொல்லுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. அப்போ தான் நம்ம மேலே மேலே போடுறதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்குற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.